ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன ட்ரா பண்ண போகிறோன்னா, அதான் தம்னையிலே பார்த்துருப்பீங்க. அதையும் திருப்பி சொல்லிகிட்ருக்கணும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி ஒரு பிக்சரோட அவுட்லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன், இதை வந்துருச்சு. சரி வாங்க இதை எப்படி நம்ம ஷேடிங் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். நம்ம வீட்டில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கும் இந்த டூல், இதை எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை வச்சு தான் ஷேடிங் பண்ண போகிறோம். பென்சிலை வச்சு நம்ம டார்க் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம டார்க் ஷேடை வந்து ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து டாகோட ஹேர் வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அந்த டைரெக்ஷனில் தகுந்த மாதிரி நம்ம வந்து ஷேட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். இது வந்து பென்சில் எரேசர். இது வந்து பென்சில் மாதிரி இருக்கங்காட்டி நம்ம சின்ன சின்ன இடத்துக்கெல்லாம் வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டாகோட ஹேர் ஃப்ளோக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி எரேஸ் பண்ணால் அந்த சின்ன சின்ன ஹேர்ஸ் மாதிரியே நம்மளுக்கு தெரியும். எங்கெங்கே ஒயிட் ஷேட் லைட்டிங் எல்லாம் வருதோ நம்ம அங்கே அந்த இடத்துல கூட நம்ம இந்த எரேசர் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபைனலாக எங்கெங்கே டார்க் ஹேர்ஸ் இருக்கோ டார்க் ஷேடு வர இடத்துல எல்லாமே நம்ம பென்சிலை வச்சு நம்ம வந்து ட்ரா பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து டாகோட இயர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஐஸ்க்கு போகலாம். நான் டார்க்கான இடத்துலலாம் பென்சிலை வச்சு டார்க் லைன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இயர்பட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஷேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபேஸ் வந்து லைட்டாக தான் இருக்கும், ஸோ நம்ம வந்து லைட் ஷேடு கொடுக்குறோம். லைட் ஷேட் கொடுக்கும்போது நீங்கள் வந்து டூலை வந்து ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பென்சில் எரேசர் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த டாக்கோட ஹேர் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரி லுக் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஐபாலில் வந்து லைட்டிங் கொடுத்துக்கலாம். ஒரு 3 டாட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இயர்பட்டை வச்சு நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே நல்லா இருக்குது. பிகினர்ஸுக்கெல்லாம் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட கண்டினியூ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் வந்து போடுறேன். எனக்கு இந்த டூலை யூஸ் பண்ணும்போது என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா, இதாங்க ஃபீல் ஆச்சு. நீங்களும் எப்படி இருக்குன்னு ட்ரா பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.